ஹாய் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல வந்துட்டு எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஃபைன் நினைக்கிறேன். மாஸ்க் கொஞ்சம் கழட்டிக்கிறேன், பேசும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சமூக இடைவெளி கடைபிடிங்க, வெளியில் போனால் கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மாஸ்க் மட்டும் கழட்டிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நம்ம ரெண்டு பேட்சுமே சரி, ப்ரெசண்ட்டாக இருக்க பேட்ச் சரி, மூணாவது ஒரு பேட்ச் இருக்கும் சரி, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எங்களோட மிஷின்ஸையும் மிஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் மிஷின் மிஸ் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ் பண்ணுறோம், எங்களோட குரூப்ஸும் மிஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏன் கண்டிப்பாக ஆமாம், எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறோம் தான் கண்டிப்பாக. இந்த லாக்டவுன் பீரியடில் வர முடியாமல் ஒருத்தர் பார்த்துக்க முடியாமல், பட் ஆனால் நிலைமை சரியாக போயிடும் கண்டிப்பாக, வந்துட்டு கண்டிப்பாக திருப்பியும் நம்மளோட பேக் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை தான். கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான எல்லா விதிமுறைகளை வந்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து முழுசாக வந்து நம்பணும். நம்பி வந்து தான் அந்த லாக்டவுனை நம்பி வீட்டில் இருந்தோம்னா, தனி நபர் இடைவெளியை கடைபிடித்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்துட்டு நம்மளுக்கான சந்திப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு உட்காந்து வீட்டில் வந்து நியூஸ்கிட்டே உட்காந்து நியூஸ் சேனலை பற்றி பார்த்துட்டே இருக்காதிங்க. அதுமாதிரி பெரிய வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, மாற்றி வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் தான் தரும், அதாவது மன அழுத்தம் தான் தரும். இத்தனை கேஸ் போச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை இவ்வளோ போச்சு, இவ்வளோ போச்சு, அமெரிக்காவில் எவ்வளோ போச்சு, ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ போச்சு, இந்தியாவில் எவ்வளோ போச்சு. இது நம்ம இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், வேறு ஏதாவது வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்கள், வேறு ஏதாவது சோஷியலில் எடுத்து பின்னோக்கி கொஞ்சம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி வார் வந்தப்போ, அதாவது பயோ வார்னு சொல்லுவாங்க, பயோ வார்னால் இப்போ இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, எந்த மாதிரி வந்து ஹைஜாக் நடந்திருக்கு, என்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, பெரிய ஆக்சிடென்ட்ஸில் பெரிய ஹைஜாக்கில் வந்து மிகப்பெரிய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு மிகப்பெரிய நாட்டுக்கு. சொல்லப்போனால் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் வேணாம். நீங்கள் வந்துட்டு இந்த தருணத்தில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 2001 வந்து அமெரிக்காவில் வந்து வணிக வளாகம் வந்து இடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். 2001 ட்வின் டவர் வந்து இடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை வந்து ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணி ஒரு ரெண்டு ஃப்ளைட்டு வந்து இடிக்கப்பட்டது, வரிசையாக வந்து ரெண்டு ஃப்ளைட் வந்து இடிக்கப்பட்டது. அமெரிக்கா பெரிய வர்த்தக நிறுவனம், பெரிய வர்த்தக ரெண்டு நிறுவனம், அதை வந்து காலையில் ஒரு 11 9:30 சம்திங் 9:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து மிகப்பெரிய தீவிரவாதிகள் வந்துட்டு இடிக்கப்பட்டார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டில் 80 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீவிரவாதிகளோடு சேர்த்து 85 பேர், 10 நம்ம அந்த விமானத்தில் வேலை செய்கிறவங்க க்ரூஸ்னு சொல்லுவோம் அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைஜாக், பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வர்த்தக நிறுவனத்துலேருந்து தான் அத்தனை உலகத்துக்கும் வந்து வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருந்தது. இங்கே இருக்கிற சின்ன எக்கனாமி ஆகட்டும், சின்ன நம்ம மதிப்பீடு அந்த 1 ரூபாய் ஆகட்டும், இல்லை வந்துட்டு உலக வர்த்தக மையம் அமெரிக்கா யூஸ் பண்ணுற டாலர் ஆகட்டும், இல்லை எங்கே எந்த அரப் கண்ட்ரி யூஸ் பண்ணுற ரியால் ஆகட்டும், எந்த மதிப்புமே சரி அந்த வர்த்தக மையத்துலேருந்து தான் வந்துட்டு போகிறது. ஸோ அதை வந்து நிர்ணயம் பண்ணுற அந்த வர்த்தக மையத்தை வந்து இடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான்ஸு, ஏன் அந்த மாதிரி பிளான்ஸு அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு விஷயம் நம்பர் 1 வந்துட்டு அதுக்கப்புறம் விஷயங்கள் நடந்த விஷயங்கள், அதாவது கோல்டு, அதாவது அமெரிக்கா வந்துட்டு டாலரை வந்து அச்சடிக்கிறாங்க. ரைட், ஓகே, டாலர் நம்ம எதை, நம்ம மணி வந்து எதை மதிப்பிடுறோம், நம்ம காசை வந்து எதை வச்சு மதிப்பிடுறோம், அமெரிக்காவோட காசை வச்சு மதிப்பிடுறோம். ஒரு டாலர் இவ்வளோ போகுதுன்னா அப்போ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றத மதிப்பிடுறோம். சரி, ஓகே, அமெரிக்கா டாலர் எதை வச்சு மதிப்பிடப்படுறாங்க அதன்றதை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். அமெரிக்கா டாலர் எதை வச்சு மதிப்பிடுறாங்க, தங்கத்தை வச்சு மதிப்பிடுறாங்க. ரைட், அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போன்றப்ப அவன் என்ன அச்சடிச்சு தள்ளிகிட்டே இருக்கான காசை வந்து அச்சடிச்சு தள்ளிட்டேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கா என்பது சர்வாதிகாரம், எல்லா உலகத்துக்கும் சர்வாதிகார மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி தான் அமெரிக்கா. எங்கே என்ன நடந்தாலும் பஞ்சாயத்துக்கு வரும்போது ஆள் அவர் தான், அமெரிக்காக்காரங்க தான் எப்பயுமே. அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்வின் டவர் இடிப்பட்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இவர் தான் ஜார்ஜ் புஷ், அவங்க தான் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ இந்த மேட்டர் நினச்சி கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்துட்டு பின்லேடன் தான் வந்துட்டு இதுக்கு அல்கொய்தான்ற ஒரு நிறுவனம் வந்து பொறுப்பேற்றுக்குச்சு. அல்கொய்தான்ற நிறுவனம் பொறுப்பேற்று பின்லேடன் அவர்கள் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுட்டு
அவர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது என்ன ஒரு பியூட்டிஃபுல் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, பின் லேடன் வந்து இறந்து கை பழக்கம் உள்ளவர். இது வந்து அதிகாரப்பூர்வமாக பூர்வமான விஷயம். ஆனால் புஷ் அவர்கள் வந்து பேட்டி சொல்கிறப்போ ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறப்ப ரைட் ஹேண்டில் வந்து அவர் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி, ரைட் ஹேண்டில் வந்து தண்ணி இது பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு முதல் வீடியோ வந்து போட்டது. பின் லேடன் பொறுப்பேற்றுட்டு பின் லேடன் எல்லாமே சொன்னார் சொல்லி. ஆனால் பின் லேடன் அதுக்கப்புறம் போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடது கை பழக்கம் உள்ளவர். ஸோ இது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடியே உடனே டக்கு டக்குன்னு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுலேயே தெரியுது. மாஸ் கம்யூனிகேஷன், அதாவது மொத்த மாஸ் கம்யூனிகேஷன் வீடியோஸ் மொத்த இதையுமே வந்து திசை திருப்பதற்கு உடனடியாக உடனடியாக நியூஸ் போடுறதுக்கான காரணம் என்ன? அவங்க உடனே உடனடியாக ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முழுசாக விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லை உடனே உடனே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மொத்த உலகத்தையும் வந்துட்டு அவங்க பக்கம் திசை திருப்பதற்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யூஎன் உலக அதாவது யூஎன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஆர்கனைசேஷன் அவங்களாகட்டும், அவங்களையும் இவங்க தான் வந்து இவங்க தான் வந்து அவங்களையும் நிர்ணயிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார கண்ட்ரி தான் வந்துட்டு அமெரிக்கா. ஸோ இந்த பின் லேடனை பிடிப்பதற்கு 10 வருஷம் ஆச்சு. புஷ் ஆட்சி போய் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒபாமா, பராக் ஒபாமாவோட ஆட்சி வந்து அவர் கட்டளை இட்டு அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானில் ஒரு சின்ன ஒரு 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 வீட்டில் அமைஞ்சிருந்து அந்த வீட்டிலேருந்து போய் சுட்டு கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் கொல்லப்பட்டார்னு வந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் வந்து அவங்க அல்கொய்தே நிறுவனத்திலேருந்து ஆமாம் இப்போ பின் லேடன் தான் வந்து இறந்தார் சுட்டு கொல்லப்பட்டார்னு அதிகாரப்பூர்வமாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இதுக்கு இடைப்பட்ட அந்த 10 வருட காலமாக பராக் ஒபாமா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி புஷ் ஆட்சி வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஏன் வந்து அவர் வந்து எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக வந்து அவங்க வந்து இறங்கல, அதுக்கு ஏன் என்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் நடந்துச்சு. ஸோ இந்த ட்வின் டவர் இடிக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறாரு, இந்த ட்வின் டவருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி ட்வின் டவர் இடிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணுறாரு தெரியுங்களா? $7 மில்லியன் இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. இவர் $7 மில்லியன் இன்சூரன்ஸ் பண்ணுறாரு. இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் கோர்ட்டில் இவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஆமாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆனால் 7 மில்லியன் தர முடியாது, 3.5 மில்லியன் இன்சூரன்ஸ் இவர் வாங்குறாரு. ஸோ சில மாதங்களுக்கு முன் ட்வின் டவருக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இன்சூரன்ஸ் பண்ண வேண்டிய காரணங்கள் என்ன? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சோஷியல் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சைனாவை வந்து நம்ம ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து வந்து செயற்கையாக ஒன்று உருவாக்கி நம்ம இயற்கை கூட கலந்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கும். கண்டிப்பாக அது இப்போ தெரிய வராதுங்க, 10 வருஷம் கழித்து தெரிய வரும்னு நம்ம சீட்டில் யாராவது உட்காரும்போது. இப்போ சொல்கிறேன், மிகப்பெரிய சர்வாதிகாரா அந்த கண்ட்ரி வந்து கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்றது வந்து நான் கிட்டத்தட்ட சோஷியலில் புக்ஸ்லேருந்தோ சோஷியலில் நீங்கள் சொல்கிற யூடியூப்லேருந்தோ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஸோ இது மாதிரி சோஷியலாக நிறையா விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, இல்லை புரட்டி பார்க்குறதுக்கு. ஒரு ட்வின் டவரை பற்றி புரட்டி பாருங்கள், அது எப்படி இடிஞ்சு வளைஞ்சிச்சு, அதை பற்றினா நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா பாருங்கள், ஃபேஸ்புக் பாருங்கள், இப்போ இருக்கிற யூடியூப் பாருங்கள், ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பட் ஆனால் இதுவும் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி நடந்தது, இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ஏன் அட்டாக் பண்ணணும், எதுக்காக அட்டாக் பண்ணணும், அதுக்கு கீழே எவ்வளோ தங்கம் இருந்துச்சு, இவ்வளோலாம் பிரச்சனைகள் நடந்தது, அந்த தங்கத்துக்காக எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து இந்த டைமில் யூடியூப்பில் இந்த டைமில் ட்வின் டவர் அட்டாக்கை பற்றி நீங்கள் பாருங்கள். அதில் பயங்கரமாக வந்து நியூஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள், எந்த டைமில் ஃப்ளைட்டு ஹைஜாக் பண்ணாங்க, அந்த ரெண்டு டின்னுமே அட்டாக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக வந்து பென்டகன் சாஃப்ட்வேர் வந்து அட்டாக் ஆகுது. ஸோ இந்த மூணு விஷயங்களும் நடக்குது. ஸோ பென்டகன் சாஃப்ட்வேருன்றது என்ன, ட்வின் டவருன்றது என்ன, இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து உங்கள் தலைக்குள்ளே கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்து வந்து பேசுகிறதுக்கு, கொரோனானா அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்துச்சு, சைனாலேருந்து வந்துச்சு, அது எப்படி பரவுச்சு, அமெரிக்கா நம்பர் 1 நிறையா இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் இந்தியா இன்றைக்கி இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு பேசும்போது, உங்களுக்கு பேசும்போது வந்து நிறைய இடத்துல வந்து 2001 என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2004 சுனாமி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ புக்ஸை கொஞ்சம் புரட்டுங்க. ஸோ பழைய விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க, இதுதான் தருணம், இதுதான் நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய உங்களையும் மிஸ் பண்ணுறேன், நிறையா விஷயங்களில் மிஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இதுதான் விஷயம், விஷயங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நிறைய கற்றுக்கிறதுக்கான இடம் கொடுத்துட்டு இந்த கொரோனான்னு தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிலேருந்து சேஃப்டியாக இருந்துக்கோ, பெரியவங்களும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. புக்ஸ் எடுத்து கொஞ்சம் பழைய விஷயங்கள் புரட்டுங்க. யூடியூப் எடுத்து பழைய விஷயங்கள் கொஞ்சம் புரட்டுங்க. இதெல்லாம் செய்யுங்க. தயவுசெய்து டிவிலேயே உட்காந்து இந்த கொரோனாலே உட்காந்துருக்காங்க, நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும், நிறைய விஷயங்களை கொடுக்கும். ஆனால் நீங்கள் இந்த சோஷியல் விஷயங்கள்லாம் பின்னாடி போய் கொஞ்சம் ஒரு புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிங்களா, கொஞ்சம் உங்களுக்கு
நிறைய அறிவும் கிடைக்கும். அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ பணம் மதிப்பீடு எப்படி என்ன ஏதுன்றது உங்களுக்கு கிடைக்கும். எக்கனாமிக் அப்படின்றது அதாவது ஒரு ஒரு வர்த்தகம் அப்படின்றது வந்து நமக்கு என்ன நடக்குது எப்படி நடக்குது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரூபாய்னா அந்த ஒரு ரூபாய் எப்படி சொல்லுது எங்கேருந்து எப்படி வருது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை தான், நம்மளோட விஷயங்கள் தான். ஸோ நான் 2007 அப்போ இருக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிற என்னோடய பேட்ச் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாருமே இங்கே என்னோடய சேனலில் இருக்கீங்க, இது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக உங்களுக்கு தான் என்னை திட்டதாண்டா கீழே தனியாக யூடியூப்பில் திட்டிருங்க. அதே மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு என்ன நம்ம மாற்றணும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சரி உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க, நம்ம வந்து எது நம்ம வந்து அதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம், அடுத்து ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ போடணும்னா போட்டுக்கலாம். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் மாற்றம் என்ன விஷயம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேசலாம். அதேமாதிரி ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் உங்களை சந்திக்கும். பாய்.